நீங்கள் பொறியியல் துறையில் இருந்ததுனால உங்களுக்கு வந்து கருவிகள் வசப்படுறதும் இல்லை கருவிகளை நீங்கள் வசப்படுத்துகிறதும் உங்களுக்கு சாத்தியமாச்சு. இப்போ சமீபத்தில் வந்து நான் வந்து உங்களுடைய குறும்படங்களை பார்த்தேன். அதில் வந்து எழுத்து இயக்கம் எஸ் அசோக் அப்படின்னு சொல்லும்போது இயக்கம் எழுத்து இது ரெண்டும் எப்போது, அதாவது ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அதில் வசனம் ஒரு திரைக்கதை ஒரு ஒரு கதைக்கு திரைக்கதை அமைக்கிறது, அதாவது நீங்கள் டெக்னிக்கலாக தொழில்நுட்பத்தின எடிட்டராகவோ இல்லை சினிமட்டோகிராஃபராகவோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பின்னாடி இருந்திருக்கீங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஆடியன்ஸை வசப்படுத்துகிற விஷயம் இது கண்டென்ட்டு. இந்த கண்டென்ட்டுக்குள்ளே அந்த எழுத்துக்குள்ளே போகும்போது அது வசப்படுத்துவதும் இல்லை வசப்பட வைப்பதும் அதுவும் ஒரு ஒரு கலை தான். இப்போ இந்த விஷயம் எப்போ இருந்து உங்களுக்கு கைவசமாச்சு? எப்போ ஒரு எடிட்டராக வந்து பயணிக்கிறோமோ அந்த பயணிக்கும் பொழுது நிறைய கதைகளை வந்து நம்ம எடிட் பண்ண வேண்டியதாக வந்தப்போ குறைகளை மட்டுமே நிறைய பார்ப்பேன். இந்த இதை வந்து ஏன் இப்படி பண்ணியிருந்தாங்க, ஏன் இப்படி பண்ணியிருந்திருக்கலாமே, ஏன் இப்படி செஞ்சுருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த குறைகளை வந்து அந்த டைரக்டர்கிட்ட வந்து அதை பேச்சு கொடுத்து அதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு பேசும் பொழுதும் நமக்குள்ளேயே வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு வலுவான விஷயம் வந்து நமக்கு தோணுச்சு. சரி, நம்மளும் எழுதி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2008 ஒரு ஆவணப்படத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுதுறதுக்காக உட்காந்து நானே முழுக்க முழுக்க அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டு எழுதி அந்த படத்தை இயக்கி அந்த படத்தை வந்து நான் வெளியில் கொண்டாடும் போது எல்லோரும் சொன்னாங்க, படம் அது வரைக்கும் என்னை வந்து பாராட்டினவங்க வந்து கேமராமேனாக இருந்து பாராட்டியிருப்பாங்க, எடிட்டராக இருந்து பாராட்டியிருப்பாங்க, ஒரு எழுத்தாளராகவும் என்னை அப்போ அங்கே பாராட்டப்பட்ட ஒரு விஷயம் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இப்போ எதை எடுக்கிறோமோ அதில் வந்து நம்ம முழு திறமையாகவே காட்டினோம்னா நம்மளை வந்து அதில் இன்வால்வ் பண்ணி நம்ம அது கூட பயணித்தோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு கைவசப்படும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா செந்தமிழ் நாப்பழக்கம் செய்தொழில் கைப்பழக்கம். அந்த செய்தொழில் அந்த தொழிலை வந்து நம்ம திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அது கையாளப்படும் பொழுது அந்த விஷயம் வந்து ரொம்ப எளிமையாக மாற்றப்படுகிறது. அப்போ அந்த கதைகள் எழுதணும் அப்படின்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா என்ன அப்படின்றத நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். இதெல்லாமே கேள்வி நாணங்கள் தான். நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நானாக எடுத்து செஞ்சு நானாக கற்றுக்கிட்டு அதை வந்து வெளிக்கொண்டாருவேன். வெளிக்கொண்டாடும் பொழுது அது ஒரு பிரம்மாண்டமாக வந்து கொண்டாடுவேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 ஆவணப்படங்களுக்கு 100 குறும்படங்களுக்கு வந்து எழுத்து இயக்கம் செஞ்சு அதுலேயும் வந்து முதன்மையாக இருக்கிறேன் அப்படின்றது வந்து எனக்கு பெருமையாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 முன்னாடி நான் உங்களை வந்து பார்க்கும்போது ஸ்டுடியோ அதாவது கலர் லேபில் உங்கள் ஆஃபீஸில் வந்து நான் பார்க்குறேன். அப்போது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு பழுத்த ஒரு அனுபவசாலி எப்படி வந்து அவங்களோட வேலையை எப்படி செய்வாங்களோ அதாவது எதுக்குமே வந்து டென்ஷன் ஆகிறதில்லை. நான்லாம் சில விஷயங்கள் எனக்கு முன்னாடி ஏதாவது சின்ன சத்தம் கேட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும், ஏதாவது பேசினாலும் ஏதாவது என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் ஒரு மாதிரி ஆகிடுவேன். பட் அந்த ஸ்டுடியோவில் நிறைய வேலைகள், அதாவது நான் உட்காந்துருக்கேன், என்னையும் பார்க்குறீங்க, எனக்கும் பதில் சொல்கிறீங்க, உங்களோட கஸ்டமருக்கும் பதில் சொல்கிறீங்க, அடுத்தது நீங்கள் டீச்சும் பண்ணுறீங்க, சொல்லியும் கொடுக்குறீங்க, உங்களோட ஸ்டாஃபுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஒரு இந்த 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 டைப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ஐ மீன் இது எல்லாருக்குமே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வராது. இப்போது இந்த ஸ்டுடியோ அதாவது இப்போது நீங்கள் 30 உங்களுடைய கலைத்துறை பயணம் உங்களுடைய டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குது. நான் வந்து உங்களை வந்து ஒரு எடிட்டராக ஃபோட்டோகிராஃபராக இல்லை சினிமட்டோகிராஃபராக நிறைய விஷயங்கள் ஈவன் டைரக்டராக விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன். இப்போ இந்த ஸ்டுடியோ எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி என் மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டுடியோ எப்போ, ஐ மீன் இந்த கலர் லேப் எப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்குள்ளே இருக்கிறீங்க, இதுதான் என்னுடைய பெரிய கேள்வி. ஸோ அது ஒரு பக்கம் இந்த கலைத்துறை, ஒரு பக்கம் இந்த தொழில்துறை, தொழிலும் கலையும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று சேராத ஒரு விஷயம் ஆக்சுவலாக சொல்லப்போனால்.
இது எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க, இது எப்படி ஆரம்பிச்சது? நான் வந்து அந்த 3 வருஷ டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்து முடிச்சுட்டு ஒரு 1 இயர் கோர்ஸ் வீடியோ கேமராமேன் கோர்ஸ் வந்து மதுரை யூனிவர்சிட்டியில் வந்து படித்தேன். அப்புறம் ஃபோட்டோகிராஃபி ஒரு 6 மாதம் கோர்ஸ் படித்தேன். இது ரெண்டையும் படிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சென்னைக்கு வந்து வேலை தேடும் பொழுது நான் எங்கள் அண்ணன்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பித்தோம். அது வந்து 1991 வந்து அந்த ஸ்டுடியோவை ஆரம்பித்தோம். ஆரம்பித்த 3 மாதத்துக்குள்ளே எனக்கு வந்து கவிதாலயில் வேலை கிடச்சி நான் வந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அண்ணன்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஸ்டுடியோ வந்து அண்ணன்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் முழுமையாக ட்ரெயின் ஆகி இந்த எடிட்டரும் இந்த கேமராமேன் இதெல்லாம் ட்ரெயின் ஆகி ஆன்லைன் எடிட்டரையும் நல்லா கற்று முடிச்சுட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து எனக்கு வந்து ஃப்ரீலன்ஸ் எடிட்டராக மாறி இருக்கும் பொழுது நிறைய கொஞ்சம் ஃப்ரீ டைம்ஸ் கிடச்சிது. அப்போ இந்த ஸ்டுடியோவை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஸ்டுடியோவை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2000 வந்து ஸ்டுடியோவை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை கையாண்டோம். 25 லட்சம் கடன் உதவியுடன் ஒரு கலர் லேபாக மாற்றணும், ஒரு ஸ்டுடியோவாக இருந்ததை வந்து ஒரு கலர் லேபாக மாற்றணும். கலர் லேபாக மாற்றும் பொழுது எனக்கு வந்து அந்த அந்த படிப்படியாக முன்னுக்கு வந்ததுனால வந்து எனக்கு இந்த அட்மின் ஆளுமை எப்படி வந்துச்சு அப்படின்னா, என்னுடைய அப்பா வந்து டெபுட்டி கலெக்டர், அவங்க கூட நான் வந்து நிறைய பயணிச்சிருக்கேன். அப்போ வந்து அவங்க எப்படி அட்மின் பண்ணுவாங்க, எப்படி வேலை வாங்குவாங்க, இதெல்லாம் தான் பழக்கம். ஒரு டிசைட் பண்ணணும் அப்படின்னா அந்த டிசைட் பண்ணுறது வந்து அம்மாகிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். இது இவங்க ரெண்டு பேரும் தான் நம்மளை வந்து ஒரு பக்குவப்படுத்தி ஒரு மோல்டாக்கி கொண்டாந்துக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம கையெடுத்து செய்யும் பொழுது அது வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது. அப்போ அந்த 25 லட்சத்தை நான் கடன் வாங்கிட்டு 5 வருடம் காலத்தில் அடைக்க வேண்டிய கடனை 3.5 வருடங்களில் அடைத்து அந்த பேங்க்கு எனக்கு வந்து பாராட்டு விழா பண்ணாங்க. நான் எங்கே போனாலுமே அந்த பாராட்டுகள் வந்து வர வர என்னைய நானே வந்து வளர்த்துக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இருந்தது. அப்படி இந்த ஆளுமையை படைத்தது. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நம்மளுடைய கலர் லேபை வந்து விரிவாக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு 6 இடத்துல வந்து மினு விஷுவல்ஸ் அப்படின்ற பேரில் வந்து கலர் லேபை வந்து ஆரம்பித்து நிறைய பேருக்கு வந்து வேலை கொடுத்தேன். நான் ஒருவேளை ஒரு சேனலில் வந்து ஒரு எடிட்டராக பயணிச்சுக்கிட்டு இருந்திருந்தேன் அப்படின்னா நான் சினிமாட்டோகிராஃபி கற்றுருந்துருக்க மாட்டேன், நான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கற்றுருக்க மாட்டேன், நான் வந்து டைரக்ஷன் கற்றுருக்க மாட்டேன். ஸோ வெளியில் வந்து ஃப்ரீலன்ஸ் ஆனதுனால இது எல்லாமே கற்றுக்கிட்டோம். இது எல்லாமே கற்றுக்கிட்டு ஒரு ஒரு அட்மினி ஆளுமையும் கற்றுக்கிட்டு பணமும் சம்பாதிச்சுக்கிட்டு புதுசு புதுசாக எக்யூப்மெண்ட் வாங்கி கற்றுக்கிட்டு இருந்தது வந்து என்னோடய வளர்ச்சியை அது காட்டுச்சு. நான் மட்டும் அதில் பயனாளியே அடையக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 34 பேர்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தோம். ஒரு பெரிய ஒரு யூனிட், ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொண்டாந்தோம். யார் எங்கள் பசங்களை வந்து அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கிட்ட வந்து ட்ரெயின் ஆகி வெளில போன பசங்க வந்து ஏராளமான அசிஸ்டண்ட்டுங்க வந்து வெளில போயிருக்காங்க. வருடத்திற்கு 3 அல்லது 4 கேமரானா கேமரா சைட்லேருந்து போயிருப்பாங்க, எடிட்டிங்னா எடிட்டிங் சைட்லேருந்து போயிருப்பாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சைட்லேருந்து போயிருப்பாங்க. எல்லா துறையிலையுமே என்னோடய அசிஸ்டண்ட்டுங்கள் வந்து வெளியில் இப்போ வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து எனக்கு கற்றுக்கிட்டு என்கிட்ட கற்றுக்கிட்டு முன்னுக்கு வந்தவங்க. அப்போ அந்த அந்த விஷயம் வந்து இந்த அட்மின் அப்படின்ற விஷயம் வந்து இதையும் கையால் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு ஒரு அதாவது எந்த சப்ஜெக்ட் பற்றி பேசினாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்னால் எந்த இன்றைக்கி இருக்கிற அப்டேட்டட் விஷயமும் தெரியுது, கம்யூனிகேஷன்ஸ் அந்த விஷயத்துலேயும் ஒரு ஒரு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் தெரியுது, ஒரு ஒரு க்ரைம் இல்லை ஒரு த்ரில்லர் அதுவும் தெரியுது, போதை பழக்கம் இப்போ அதை அதை பற்றின ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த பலதரப்பட்ட விஷயங்களை வந்து பேசும்போது அந்த டீட்டெயிலிங் இருக்குது, அந்த கான்வர்சேஷனில் வந்து அந்த உரையாடலில் நான் பார்த்த உத்து கவனித்த விஷயம் வந்து எந்த விஷயமும் ரிப்பீட் ஆகலை. ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்னா நிறைய பேர் வந்து பேசும்போது இப்போ நான் அந்த காலத்தில் இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எது எதுவுமே அப்டேட்டடாக இருக்காது, ஏன்னா அது அதுக்கப்புறம் அப்டேட் ஆகிருக்க மாட்டாங்க. அப்படி தான், அதனால தான் நான் இந்த நிறைய கான்வர்சேஷன் வந்து பாதியிலே கட் ஆகிறதும் போர் அடிக்குதுன்னு சொல்கிறதும் இந்த பூமரங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வர்றதும் அதுலேருந்து தான். இப்போது அதை எப்படி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரியும் இப்போ நானும் நிறைய ஐ மீன் அது வந்து இன்ஸ்பைரிங் விஷயம், நான் கற்றுக்கிட்ட உங்கள்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம், இந்த வயசு ஒரு மேட்ரு இல்லை, பட் அந்த லேர்னிங் அப்படிங்கிற அந்த லேர்னிங் கர்வ்
அது இன்றைக்கி கூட படிக்கிறீங்க, நாளைக்கும் படிப்பீங்க, நேற்றும் படிச்சுருந்தீங்க. ஸோ எப்படி இந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எப்படி தக்க வச்சுக்கிறீங்க? அதாவது நம்ம வந்து நம்ம படித்து தான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்ற எனக்கு சொல்கிறேன். சில பேர் படித்து புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்வாங்க, சில பேர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் படிப்பாங்க. நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டரான ஒரு விஷயம். அதில் நான் இப்போ வந்து 580 படங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஆவணப்படங்கள். ஆவணப்படங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு மிஷினை பற்றி நான் படம் எடுக்கணும் அப்படின்னா, அந்த மிஷின் எப்படிலாம் ஆப்ரேட் ஆகும் அப்படின்றத வந்து நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிடணும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, அந்த மிஷினை பற்றி படிப்பேன். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து படம் பண்ண போயிருப்பேன். பருத்திக்கு வந்து பூச்சி மருந்து எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ண போயிருப்பேன். அப்போ பருத்தினா என்ன அப்படின்றத வந்து அங்கே வந்து ஆழத்தனமாக வந்து படிச்சுட்டு போயிருப்பேன்.